ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏர்செல் நெட்ஒர்க் யூஸ் பண்ணிகிட்ருந்தவங்க வேறு நெட்ஒர்க்கில் எப்படி அந்த சிம்மை போர்ட் பண்ணலாம், அப்படி அவங்களுக்கு டவர் கிடைக்கலைன்னா வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபஸ்ட்டு சிம்மை எப்படி போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு எம்என்பி கோட் வேணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா செட்டிங்ஸ் போயிட்டு நம்ம நெட்ஒர்க் சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணிங்கன்னா ஏர்செல் வராது, ஏர்டெல், வோடஃபோன், ஐடியா அது மாதிரி உங்களுக்கு கிட்ட உள்ள நெட்ஒர்க் எல்லாமே வரும். அதில் ஏர்டெல் 2G இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவர் வரும். இது வந்து ஒரு வாட்டி கொடுத்தாமல் வராது, நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். பை லக் உங்களுக்கு வந்தாலும் வரலாம். அப்படி வரும்போது நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணணும், போர்ட் அப்படின்னு டைப் பண்ணி, POORT அப்படின்னு டைப் பண்ணி, உங்கள் நம்பர் டைப் பண்ணி 1900 அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நிமிஷத்துலேயே திருப்பி உங்களுக்கு ஏர்செல்லேருந்து மெசேஜ் வரும். அதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் கடையில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான நெட்ஒர்க்கில் வந்து மாறிக்கலாம். இது வந்து நிறையா பேருக்கு வருமா என்னான்னு தெரியாது, அதனால் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா கால் டைவெர்ட் பண்ணலாம். கால் டைவெர்ட் எப்படி பண்ணுறதுனா நீங்கள் அந்த அதே நம்பரில் உங்களுக்கு யாராச்சும் ஃபோன் பண்ணாலோ மெசேஜ் பண்ணாலோ அந்த நம்பருக்கு வந்து உங்களுக்கு வராமல் வேறு நம்பருக்கு போகும். அது எப்படின்னா ஆண்ட்ராய்டு ஃபோனாக இருந்தாலும் சரி, சாதா ஃபோனாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ரெண்டு ஃபோனுக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். போயிட்டு அதில் கால் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து கால் பேரிங், கால் ஃபார்வர்டிங் அப்படின்னு இருக்கும். நிறைய பேருக்கு வந்து கால் ஃபார்வர்டிங் இருக்கும், கால் டைவர்ட்டிங் இருக்கும், ரெண்டுமே ஒன்று தான். இப்போ நீங்கள் அதுக்கு போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான நம்பர் வேறு நம்பர் வேறு நெட்ஒர்க்கில் நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த ஏர்செல் நம்பருக்கு எந்த ஃபோன் வந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த வேறு நெட்ஒர்க் நம்பருக்கு வந்துடும். இந்த ரெண்டு வழி தான் இருக்குது நீங்கள் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டியும் கண்டிப்பாக ஏர்செல் யூஸ் யாராச்சும் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.